இன்னைக்கு ஈரல் சவரட்டி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு சவரட்டி ஈரல் சேர்த்து 1/4 கிலோ அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழமா நறுக்கி வச்சிருக்கேன், நல்லெண்ணெய், மிளகாத்தூள், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை அடுத்து வச்சுக்கலாம். ஒரு குண்டு கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு, பட்டை கிராம்பு ஏலக்காவை போட்டு தாளிச்சுக்கணும். வெடிச்சோன நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடும். அஞ்சு நிமிஷம் வெங்காயம் நல்லா பிரவுனா வதங்கணும். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஈரல் சவரட்டியை இதுல சேர்த்துக்கணும். இந்த தக்காளியையும் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடும். நல்லா கிண்டி விடும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னொரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோ. இப்ப குக்கர் மூடிய போட்டு மூடிடுவோம். இது ஒரு 2 விசில் வந்தா, 2 விசில் வந்துருச்சு, ஆயில் ஒடுங்கிடுச்சு. இப்ப தொடர்ந்து பார்ப்போம். இப்ப சவரொட்டி நல்லா வந்துருச்சு, ஈரல் சவரொட்டி. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்குவோம். ரொம்பவே டேஸ்டான சுவையான ஈரல் சவரட்டி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஹீமோக்ளோபின் லெவல் அதிகப்படுத்திவிடும். ஹீமோக்ளோபின் கம்மியாக உடம்பு மெலிஞ்சிருக்கவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.